குறிஞ்சி திணை, குறிஞ்சி திணை கீழே எழுதிக்கோங்க. அதோட பெரும் பொழுது சிறு பொழுது மட்டும் நம்ம சேர்த்துக்கணும். ஓகேயா? குறிஞ்சி திணை அதோட பெரும் பொழுது, பெரும் பொழுது சிறுபொழுது யாமம், சிறுபொழுது யாமம், சிறுபொழுது யாமம். யாமம்னா நைட்டு, நள்ளிரவு சொல்றோம் இல்லையா, அதுதான் யாமம். முல்லை திணைக்கு, முல்லை திணைக்குரிய எழுதிக்கோங்க. கார்காலம், பெரும்பொழுது வந்து கார்காலம், சிறுபொழுது மாலை. கார்காலம் மட்டும், சிறுபொழுது மாலை. மருதத்திணை, மருதம். ஆறு பெரும் பொழுதுகளும், ஆறு பெரும் பொழுதுமே வந்துடும். ஆறு பெரும் பெரும்பொழுது என்னன்னு பார்த்தோம் இல்லையா, குதிர் கார்காலம், குதிர்காலம், முன்பணி, பின்பணி, இளவேனில், முதுவேனில். இந்த ஆறு பெரும் பொழுதுகளும் எதுக்கு வந்துடும் அப்படின்னோம்னா மருதத்திணைக்கு வந்துடும். ஆறு பெரும் பொழுதுகளும். சிறுபொழுது வைகரை, சிறுபொழுது வைகரை. நெய்தல் திணை, நெய்தல் திணைக்கு ஆறு பெரும் பொழுதுகளும் வந்துடும். நெய்தல் திணை ஆறு பெரும் பொழுதுகளும். சிறுபொழுது ஏற்பாடு, ஏற்பாடு எப்படி பிரிக்கணும் சொன்னேன், எல் கூட்டல் பாடு. அதாவது எல்லுனா சூரியன், சூரியன் மறையும் நேரம் அர்த்தம். ஏற்பாடு அது எப்படி எல் கூட்டல் பாடு, சூரியன்னா எல், எல்லுனா சூரியன் ரைட்டா, சூரியன் மறையக்கூடிய பொழுது. பாலை, முதுவேனில் பின்பணி, முதுவேனில் பின்பணி பெரும்பொழுது, பெரும்பொழுது வந்து முதுவேனில் பின்பணி. சிறுபொழுது நண்பகல், அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் சிறுபொழுது ஞாபகம் வச்சுக்கு. யாமம், யாமம்க்கு அப்புறம் என்ன சொன்னோம், மாலை, வைகரை, அற்பாடு, நண்பகல். சிறுபொழுது மட்டும் சொல்றேன், யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சரியா. யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை அப்படின்னா யாமம், மாலை, வைகரை, ஏற்பாடு, நண்பகல். இல்லையாச்சா ரைட். அடுத்து புறத்திணைகள் எழுதிக்கோங்க. புறத்திணை, புறத்திணைனா என்ன, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். புறத்திணைனா என்ன, புறம் சார்ந்த செய்திகளை சொல்லக்கூடியது. புறம் சார்ந்த செய்தினா வீரம், ஒழுக்கம், கல்வி ரைட்டா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லக்கூடியத புறத்திணை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ புறத்திணையை பார்த்தோம் அப்படின்னோம்னா தொல்காப்பியர் வந்து ஏழுன்னு பிரிச்சிருப்பார். புறத்திணைகள் வந்து ஏழுன்னு சொல்லி தொல்காப்பியர் பிரிச்சிருப்பாரு. ஆனால் புறப்பொருள் வெண்பாமலை பன்னெண்டுன்னு பிரிச்சிருக்கோம் சரியா. இப்போ புறத்திணைகளை பன்னெண்டா பிரிச்சது எது, புறப்பொருள் வெண்பாமலை ரைட்டா. புறத்திணையை பன்னெண்டா பிரிச்சது வந்து புறப்பொருள் வெண்பாமலை ரைட்டா. புறத்திணைகள் ஏழு என பகுத்தவர் தொல்காப்பியர் எழுதிக்கோங்க. புறத்திணை ஏழு என பகுத்தவர் தொல்காப்பியர். புறப்பொருள் வெண்பாமலை, புறத்திணைகளை பன்னெண்டாக பகுத்தது புறப்பொருள் வெண்பாமலை. ரெண்டுமே ஒண்ணு, ரெண்டு ஒரே மீனிங் தான். தொல்காப்பியம், தொல்காப்பியம். ஆமா, ஃபர்ஸ்ட் திணை எழுதிக்கோங்க. வெச்சி திணை, வெச்சி, வெச்சி. ஸோ வெச்சி திணை ஒன்றுமே இல்லை,
தீங்கு நேரக்கூடாதுன்னு, அதாவது என்னன்னா ஒரு நாட்டின் மீது ஒரு மன்னன் போர் தொடுக்கும் போது அங்க இருக்கக்கூடிய ஆண்நிறைகள், ஆண்நிறைகள்னா என்ன, ஆடு மாடு சொல்றோம் இல்லையா, பசு இதெல்லாம் சொல்ற இல்லையா, இதுங்களுக்கு வந்து எதுவும் தீங்கு நேரக்கூடாதுன்னு நினைக்கிற மன்னன் என்ன பண்ணுவான்னா, ஃபர்ஸ்ட் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஆண்நிறைகள் எல்லாத்தையும் கவர்ந்துட்டு வந்துருவான், எடுத்துட்டு வந்துருவான், திருடிட்டு, அதாவது அதை ஃபுல்லா கூட்டிட்டு வந்துருவான். சரி, இதுதான் வந்து வெச்சி திணை. அதுக்கு வந்து அவங்க என்ன பூ சூடிட்டு போவாங்கன்னா, வெச்சி பூ சூடி கொண்டுட்டு போய், வெச்சி பூ தலையில வந்து வீரர்கள்லாம் வெச்சி பூ சூடிட்டு போய் அந்த ஆணிரைகளை கவர்ந்துட்டு வருவாங்க. ரைட்டா, எழுதிக்கோங்க, வெச்சி திணை ஆணிரை கவர்தல் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஆணிரைகளை கவர்தல், ஆணிரை 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 அந்த பூ வெச்சி திணைனா அந்த வெச்சி பூவை சூடி கொண்டு போய் போவாங்க. அடுத்து கரந்தை திணை, அது மீட்டல் கரந்தையாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த வெச்சியில எடுத்துட்டு போனாங்களா, ஸோ ஆணிரைகளை கவர்ந்துட்டு போயிட்டா அந்த மன்னனுக்கு ஒரு இழுக்கான செயல், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆடு மாடுகளையும் நம்மளால பாதுகாக்க முடியலையே அப்படின்ற ஒரு இழுக்கான செயலாகி போயிடும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, இவங்க திருப்பி போய் அந்த ஆணிரையும் அவங்க கிட்ட இருந்து மீட்டிட்டு வருவாங்க. ரைட்டா, அதான் அது மீட்டல் கரந்தையாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரந்தை திணை ஆணிரைகள் என்ன பண்ணுறது, திருப்பி தம் கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆணிரைகளை மீட்டல் அப்படின்னு எழுதிக்கோங்க. கரந்தை பூச்சி கவர்ந்து செல்லப்பட்ட போருக்கு முன்னாடி, இதுதான் ஸ்டார்டிங், போரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப எந்த நாட்டு மேல பகையோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆணிரைகளை கவர்ந்துட்டு வந்துருவாங்க. இவங்க திருப்பி என்ன பண்ணுவாங்க, போய் அதை மீட்டிட்டு வருவாங்க. ரைட்டா, கவர்ந்து செல்லப்பட்ட தன் ஆணிரைகளை மீட்டல் அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்து வஞ்சி, வஞ்சி திணை, வஞ்சி திணை, வஞ்சி திணை. வஞ்சி பூ சுடிட்டு போவாங்க. என்ன மண்ணாசை கருதி, எனக்கு வந்து இந்த மண் வேணும், இந்த இடம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மண்ணாசை கருதி போருக்கு செல்றது வந்து வஞ்சி திணை. மண்ணாசை கருதி வஞ்சி பூ சூடி போருக்கு செல்லுதல் அப்படின்னு எழுதிடுவோம். மண்ணாசை கருதி வஞ்சி பூ சூடி போருக்கு செல்லுதல். காஞ்சி திணை, சரி, அப்போ இவங்க போருக்கு போயிட்டாங்க, அப்போ என்ன பண்ணுவாங்க, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு எதிர்த்து நின்று சண்டை போடணும் இல்லையா, அதான் இது. ரைட்டா, தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோடு, தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோடு காஞ்சி பூவை சூடி எதிர்த்து போரிடுதல். தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோடு காஞ்சி பூவை சூடி எதிர்த்து போரிடுதல். அடுத்து நொச்சித்திணை, நொச்சித்திணை. சரி, இப்போ இங்கே என்ன செய்வாங்கன்னா, மதிலை வந்து சுற்றி வளைச்சிருவாங்க. பகையரசர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மதில், மதில்னா என்னது, சுவர், கோட்டை சுவர் இருக்குல்லையா, அதை எல்லாத்தையும் சுற்றி வளைச்சிருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நொச்சிப்பூவை சுடி உள்ளுக்கு கோட்டைக்குள்ளே இருந்துக்கிட்டே வெளியே அவங்க கூட சண்டை போட்டுட்ருப்பாங்க. ரைட்டா, இதுதான் என்னது, நொச்சித்திணை. ரைட்டா, சுற்றி வளைக்கப்பட்ட மதிலுக்கு உள்ளிருந்தே, சுற்றி வளைக்கப்பட்ட மதிலுக்கு உள்ளிருந்தே நொச்சிப்பூவை சூடி, நொச்சிப்பூவை சூடி போரிடுது. உளிங்கை திணை, உளிங்கை திணை, உளிங்கை, உளிங்கை திணை, உளிங்கை திணை. மாற்று அரசனோட கோட்டைக்குள்ளே பூந்து அந்த அவங்களோட மதிலை சுற்றி வளர்க்குறது கோட்டையிருந்துல. இது மட்டும் கொஞ்சம் அப்படி டிஃபராக வரும். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கவர்ந்ததை சொல்லிடுவாங்க, ரெண்டாவது கவரப்படுறது. மற்ற எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஒன்று ஒன்றா சைமண்டே சொல்கிறோம். இது மட்டும் ஃபஸ்ட் டைம் மதில கவர்ன்றதை பற்றி சொல்லிடுவாங்க, ரெண்டாவதாக தான் உளுங்கி திணையில் வந்து மதிலை சுற்றி வளைத்தல்னு சொல்லுவாங்க. ரைட்டாக எழுதிக்கோங்க. மாற்றரசன் கோட்டைக்குள் நுழைந்து மதிலை சுற்றி வளைத்தல், நுழைந்து மதிலை சுற்றி வளைத்தல், மாற்றரசன் கோட்டைக்குள் நுழைந்து மதிலை சுற்றி வளைத்தல். தும்பை, தும்பை, தும்பை பூலாம் நம்ம பார்க்கலாம், நம்ம ஏரியாலாம் நிறைய இருக்கும், ஒயிட் கலர்ல இருக்கும் அந்த பூ, இவங்க பார்த்துருப்பாங்க. அடுத்து தும்பை திணை சொல்றேன், தும்பை திணை. அடுத்து தும்பை, ரைட்டா. இது ஒன்றும் இல்லை, வெற்றி ஒன்றே குறிக்கோளாக கொண்டு ரெண்டு பேரும் போர்க்களத்தில் போலிடுறது. ரெண்டு பேரும் என்ன போட்டு சூடியிருப்பாங்கன்னா, தும்பை பூ சூடியிருப்பாங்க. உளிங்க திணைக்கு உளிங்க, ஆ ஆமாம், அந்தந்த திணைக்கு அந்தந்த அந்த பூ வச்சு தான் அது பேர். வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு தும்பை பூ சூடி போரிடல், தும்பை பூ சூடி போரிடல்.
அடுத்து வாகை வாகை திணை சப்ப போர் போர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்ப என்ன கிடைக்கும் கடைசியா வெற்றி வெற்றி பெற்ற மன்னன் சூடும் பூ வாகை வெற்றி பெற்ற மன்னன் சூடும் பூ அடுத்து பாடான் திணை பாடான் திணை ஆண்மகனின் பாடுறதுக்கு தகுதியுடைய ஆண்மகனை பற்றி சொல்லக்கூடியது ரைட் அவங்களோட வெற்றி சிறப்பு அவங்களோட ஒழுக்கம் இதை பத்தி பாடுவாங்க ரைட் அதான் பாடன் திணை பாடப்படக்கூடிய ஆண்மகனின் ஒழுகலாறுகள் ஒழுகலாற்றுகளை கூறுவது ஒழுகலாற்றுகள்னா ஒண்ணுல அவங்களோட ஒழுக்கத்தை பத்தி அந்த அவங்களோட அந்த கூறுகள்லாம் சொல்லுவோம் இல்லையா அதை பத்தி சொல்றது ஒழுகலாறுகளை பாடுவது இல்ல அடுத்து பொதுவியல் திணை முடிஞ்சு இப்ப சண்டை எல்லாம் முடிஞ்சு ஸ்டார்டிங் என்ன பண்றாங்க ஆணிரியை கவர்ந்துட்டு வராங்க ரெண்டாவது என்ன பண்றாங்க ஆணிரியை போய் அவங்க வந்து மீட்டுறாங்க ரைட் மூணாவது என்ன பண்றாங்க மன்னாசை கருதி போருக்கு போறாங்க ஸோ அதுக்கு எதிர்த்து நின்று அவங்க சண்டை போடுறாங்க அடுத்து மதிலை கைப்பற்றிடுறாங்க அவங்க உள்ளே இருந்தே சண்டை போட்டுட்டு இருக்காங்க அடுத்து மாற்றரசன் கோட்டைக்கு வந்து மதிலை கைப்பற்றிடுறாங்க ரைட்டா கைப்பற்றப்பட்ட மதிலுக்குள்ள இருந்து போரிடுவது நொஞ்சி மதிலை சுற்றி வளைத்தல் உளிங்கை ரைட்டா ஸோ அடுத்து தும்பை வெற்றி ஒன்றே குறிக்கோளாக கொண்டு போரிடுவது தும்பை வெற்றி பெற்ற மண் சூடும் பூ வாகை பூ இது கொஸ்டின் ஏரியா வெற்றி பெற்ற மன்னன் சூடும் பூ என்னது வாகை பூ ரைட் அடுத்து பாடான் திணை இப்போ வெற்றி பெற்றுட்டாங்க மன்னன் அவரை பற்றி பாடுவாங்க இல்லையா ஸோ அப்போ பாடப்படக்கூடிய ஆண்மகனுடைய ஒழுகலாறுகளை பற்றி சொல்லக்கூடியது பாடான் திணை அடுத்து பொதுவியல் திணை பொதுவியல் திணை இப்போ பொதுவியல் திணைன்னா ஒன்றுமே இல்லை இப்போ அந்த வெற்றி முதல் இப்போ எனக்கு கரண் வாகை வரைக்கும் சொல்லப்பட பாடான் வரைக்கும் சொல்லப்பட்ட செய்திகளில் பொதுவானதையும் சொல்லப்படாததையும் சொல்லக்கூடியது ரைட்டா இது வரைக்கும் ஏதாவது விட்டுருந்தாங்க இல்லையா அதெல்லாம் பெற்ற முதல் பாடான் வரை முன்னாடி இருக்கிறது வரைக்கும் உள்ளதுலேயே சொல்லப்படாததையும் சரியா பொதுவான விஷயங்களையும் எடுத்துக் கூறுவது பொதுவியல் திணை எழுதிக்கோங்க வெற்றி முதல் பாடான் திணை வரை வெற்றி முறை வெற்றி முதல் பாடான் திரை பாடான் திணை வரையுள்ள புறத்திணைகளின் பொதுவானவற்றையும் புறத்திணைகளின் பொதுவானவற்றையும் புறத்திணைகளின் பொதுவானவற்றையும் அவற்றுள் கூறப்படாதனவற்றையும் அவற்றுள் கூறப்படாதனவற்றையும் கூறுவது பொதுவியல் திணை கூறப்படாதனவற்றையும் கூறுவது பொதுவியல் திணை அடுத்து கைகிளை பன்னெண்டு திணைகள் பார்த்தோம் இல்லையா புறத்திணைகள் பன்னெண்டு வகுத்தது எது புறத்திணைகள் பன்னெண்டு புறப்பொருள் வெண்பாமலை ஏழுன்னு தொகுத்தது தொல்காப்பியம் ரைட்டா சரி இப்போ கைகிளை ஆல்ரெடி நம்ம கைகிளைனா பார்த்தோம் என்ன பார்த்தோம் கைகிளைனா ஒரு தலை காமன் கைகிளை கைகிளை கிளை கிளை கைகிளை கைகிளை ஒரு தலை காமன் சரியா அவ்வளவுதான் ஒரு தலை காமன் எடுக்கோங்க இது ரெண்டு வகைப்படும் ஆண்பால் கூற்று பெண்பால் கூற்று என இரண்டு வகைப்படும் பெண் ஆண்பால் கூற்று பெண்பால் கூற்று என இரண்டு வகைப்படும் பெருந்திணை பெருந்திணை என்னன்னு சொல்லுவோம் பொருந்தா காமம் பெருந்திணை பொருந்தா காமம் இதுவும் இரண்டு வகைப்படும் இதுவும் இரண்டு வகைப்படும் ஆண்பால் கூற்று பெண்பால் கூற்று என இதுவும் இரண்டு வகைப்படும் அடுத்து வந்து முடிச்சிட்டோம் ஓகேயா சங்க இலக்கியங்கள் பார்ப்போம் சங்க இலக்கியங்கள் அவ்வளவுதான் புறத்திணைகள் பன்னிரண்டு முடிஞ்சிச்சு புறத்திணைகள் பன்னிரண்டு என்னென்ன வெச்சி வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளிங்கை
கும்பை பாகை பாடம் பொதுவிய கைக்கிளை பெருந்திரினை அடுத்து சங்க இலக்கியங்கள் சங்க காலத்துல துவக்கப்பட்டதுனால இவை சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி பேர் பெற்றதாகவும் சொல்றோம் இது போக வஜ்ரநந்தி அப்படின்னு வஜ்ரநந்தின்னு ஒரு முனிவர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அவருடைய சங்கத்துல துவக்கப்பட்டனாலையும் இதுக்கு சங்க இலக்கியம் இதெல்லாம் கதை அதனாலையும் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இத சொல்றாங்க நம்ம கடைசியா பார்த்தோம் மூன்றாம் தமிழ் சங்கத்துல இதான் இது தொடங்க இது வந்து தங்க இலக்கியங்கள் தோன்றதா பார்த்தோம் மூன்றாம் தமிழ் சங்கம் யாரோட என்னென்ன அரசு இருந்தாங்க மூன்றாம் தமிழ் சங்கம் எழுதணும் இல்ல ஐநூறுக்கும் மேற்பட்ட புலவர்கள் பாடிய சங்க புலவர்கள் வந்து ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க 2381 சங்க இலக்கியங்கள்ல வந்து புலவர்கள் வந்து ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து பேர் தெரியாமலேயே பாடல் பெயரால் பெயர் பெற்றவர்கள் எத்தனை பேரா 102 பேர் வந்து பாடல் பெயரால் பெயர் அதாவது சம்திங் செம்புல பெயர் நீரார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க சங்க புலவர் அவருக்கு பேர் தெரியாது அவரோட பாட்டு வந்து செம்புல பெயர் நீர் போல அன்புலம் கொண்டான்னு சொல்லி ஒரு பாட்டு உண்டு பெயர் பெற்றவர்கள் வந்து 102 பேர் சங்க இலக்கியங்கள் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுது அப்படின்னு எழுதிக்கோங்க திணை இலக்கியம் சங்க இலக்கியத்துக்கு வேறு வேறு பேர்கள் திணை இலக்கியம் செவ்வியல் இலக்கியம் திணை இலக்கியம் செவ்வியல் இலக்கியம் திணை இலக்கியம் செவ்வியல் இலக்கியம் உயர்தனி இலக்கியம் உயர்தனி இலக்கியம் உயர்தனி இலக்கியம் சான்றோர் செயல்கள் உயர்தனி இலக்கியம் சான்றோர் செயல்கள் செய்யுள்கள் சான்றோர் செயல்கள் என்றெல்லாம் அழைக்கப்படுது சங்க இலக்கியம் அப்படின்னு முதல் முதல்ல சொன்னவர் யாருன்னா நக்கீரர் சங்க இலக்கியம் என முதல் முதலில் கூறியவர் நக்கீரர் சங்க இலக்கியம் என முதல் முதலில் கூறியவர் சங்க இலக்கியம் என முதல் முதலில் கூறியவர் யாரு நக்கீரர் நம்ம இப்ப சங்க இலக்கியத்தை எல்லாத்தையுமே அகப்பாடல்கள் புறப்பாடல்கள் படிச்சிருக்கோம் இல்லையா இந்த அகப்பாடல்கள் எல்லாமே பாத்திர கூறுகளா இருக்கும் பாத்திர கூறுகள் என்ன தலைவன் தோழிக்கு சொன்னது தோழி வந்து தலைவிக்கு சொன்னது ரைட்டா சோ செவி தாய் வந்து மகளுக்கு உரிய அறிவுரைகள் இந்த மாதிரி என்னன்னா எல்லாமே பாத்திர கூறுகளா இருக்கும் அகப்பாடல்கள் அனைத்தும் பாத்திர கூறுகளா இருக்கும் புறப்பாடல்கள் அனைத்தும் புலவர் கூறுகளா இருக்கும் சாமதனை புறப்பாடல்கள் என்னது ஒருத்தரை பத்தி அவரை பத்தின வெளி விஷயங்களை புறம் சார்ந்த விஷயங்களை சொல்றது அதை யார் சொல்லுவாங்க புலவர் தான் சொல்லுவார் இந்த மன்னன் இப்படி இருந்தான் அந்த மன்னன் வந்து இந்த மாதிரி கல்வியில சிறந்திருந்தான் இந்த மாதிரி வீரத்துல சிறந்திருந்தான் இல்ல அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இழிவான செயல் அவன் பண்ணான் அப்படின்ற விஷயங்களை சொல்றது வந்து புலவர்கள் பாட்டுலதான் இருக்கும் சரியா அப்ப அகப்பாடல்கள் அனைத்தும் பாத்திர கூறுகள் அகப்பாடல்கள் அனைத்தும் பாத்திர கூறுகள் புறப்பாடல்கள் அனைத்தும் புலவர் கூறுகள் அகப்பாடல்கள் அனைத்தும் ஒன்னு அகம் ரெண்டாவது புறம் மூணு அகமும் புறமும் பரிபாடல் அகமும் புறமும் சார்ந்தது பரிபாடல் இருக்கு நச்சினை
குறுந்தொகை ஐங்குறு நூறு கழித்தொகை அகநானூறு அகநானூறு எட்டு தொகை கொடுக்கறாங்க எப்படி பிரிக்கிறோம் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எட்டு தொகை அப்படின்னா ஏன்னா தொகை என்பது தொகுக்கப்பட்டது ஒரு புலவர் மட்டும் பாடினாங்கன்னா அதை பாட்டுன்னு சொல்லிடும் ஸோ அதனாலதான் பத்து பாட்டுன்னு சொல்றோம் தொகைன்றது அதை வந்து பல்வேறு புலவர்கள் பல்வேறு காலங்களில் வாழ்ந்திருப்பாங்க அவங்க பல்வேறு காலங்களில் இருந்த நூல்களை ஒரு காலத்தில் தொகுத்துருப்பாங்க ரைட்டா ஸோ அதனால தான் அதுக்கு தொகைன்னு பேர் ஓகேயா ஸோ எட்டு தொகை நூல்களை வந்து மூணாக பிரிக்கிறோம் அகம் புறம் அகப்புறம் அப்படின்னு பிரிக்கிறோம் ஸோ அகம்னா என்னது அகம் சார்ந்த நூல்கள் புறம்னா புறச்செய்திகளை சொல்லக்கூடிய நூல்கள் ரைட்டா ஸோ அகம் புறம்னா ரெண்டு இதுவே இருக்கும் அகம் அகச்செய்திகளும் இருக்கும் புறச்செய்திகளும் இருக்கும் ரைட்டா சரி அகம் அகத்தின அகம் சார்ந்த செய்திகளை சொல்லக்கூடியது என்னன்னா நச்சினை குறுந்தொகை ஐநூறு கலித்தொகை அகநானூறு ரைட்டா ஸோ புறம் சார்ந்ததுனா புறநானூறும் பதிற்று பத்தும் அகமும் புறமும் சேர்ந்தது பரிப்பாடல் ரைட்டா ஸோ நற்றி எட்டு தொகையில முதலில் வைத்து பாடக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தோம்னா நற்றினை தான் இப்போ நற்றினை எழுதிக்கோங்க நற்றினை நற்றினை அதை எப்படி பிரிப்போம்னா நன்மை கூட்டல் திணை ஈக்குவல் டு நல் கூட்டல் திணை ஈக்குவல் டு நற்றினை அப்படி எழுதிக்கோங்க நன்மை கூட்டல் திணை ஈக்குவல் டு நல் கூட்டல் திணை ஈக்குவல் டு நற்றினை அப்படின்னு எழுதிக்கோங்க ஆமாம் அதை நான் சொல்கிறேன் டேட்டா சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் நற்றினை எழுதி ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க நன்மை கூட்டல் திணை நல் கூட்டல் திணை நற்றினை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம் எட்டு தொகை நூல்களில் முதலில் வைத்து பாடப்படும் நூல் எட்டு தொகை நூல்களில் முதலில் வைத்து பாடப்படும் நூல் முதலில் வைத்து பாடப்படக்கூடிய நூல் நானூறு பாடல்களை கொண்டது அதனால நற்றினை நானூறுன்னு அதை சொல்றாங்க நானூறு பாடல்களை கொண்டது நானூறு பாடல்களை கொண்டது அதனால் நற்றினை நானூறு எனவும் அழைக்கப்படுகிறது நல் என்னும் அடைமொழியை பெற்ற நூல் நல் என்னும் அடைமொழியை பெற்ற நூல் நல் நற்றினை அப்படிதான் சொல்லுவேன் ஓகேயா நல் என்னும் அடைமொழியை நல் நல் என்னும் அடைமொழியை பெற்ற நூல் இதோட அடிவரையறை அடிவரையறை பார்த்தீங்க அப்படின்னமோ ஒன்பது டு பன்னெண்டு அடி மினிமம் ஒன்பதுலேருந்து அதாவது சிற்றலை ஒன்பது அடியும் பேரலை பன்னிரெண்டு அடியையும் கொண்டது ஓகேயா அடிவரையறை ஒன்பது டு பன்னெண்டு மினிமமாக ஒன்பது அடியும் மேக்சிமமாக பன்னெண்டு அடி வரைக்கும் இருக்கும் சிற்றடி ஒன்பது பேரல் சிற்றல்லை ஒன்பதாகவும் பேரல்லை பன்னெண்டு அடியாகவும் கொண்டது எல்லா பாடல்களையும் தொகுத்தவர் தொகுப்பித்தவர்னு ரெண்டு பேர் சொல்லுவோம் தொகுத்தவர் அந்த பாடலை எழுதினவங்க தொகுப்பித்தவனா அந்த பாடலை வெளியுள்ளவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ரைட்டா ஸோ அதில் இருக்கிற டேட்டாலாம் கொண்டு வந்து கேதர் பண்ணி இந்த பாட்டு அப்படின்னு சொல்லி தொகுத்து எழுதுறவங்க அது தொகுப்பித்தவர் ரைட்டா இன்னொன்று எப்படி சொல்லலாம் அப்படின்னா அவங்க வந்து உங்களை ஹெல்ப் பண்ணி அவங்க தொகுத்துருப்பாங்க ரைட்டா ஒரு எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க தொகுத்திருக்காங்க ஒரு பாடலை தொகுத்துறாங்க அப்படின்னோம்னா அது நிறைய பொருள் உதவிலாம் தேவைப்படுது போய் வெளியிடத்துக்கெலாம் போய் அவங்க போய் அந்த பாடலாம் கலெக்ட் பண்ணணும் எல்லாமே செய்யணும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து ஒரு மன்னர் என்ன பண்ணலாம் அப்படின்னோம்னா ஹெல்ப் பண்ணுவாங்க பொருள் உதவி இல்லை வேறு ஏதாவது விதத்தில் உதவி செய்வாங்க அவங்க வந்து தொகுப்பித்தவர் தொகுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணவங்க தொகுப்பித்தவர் ரைட்டா சரி தொகுத்தவர்னா அந்த பாடலை தொகுத்து எழுதி தொகுத்து கொடுத்தவர் நம்மளுக்கு ரைட்டா இதில் வந்து தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை அப்படின்னு எழுதிக்கோங்க தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை ஒரு தடவை குரூப் ஒர்க் கொஸ்டின் இப்படியே கொஸ்டின் கேட்டிருந்தான் தொகுத்தவர் யாரு அப்படின்னு கேட்டிருந்தா தெரியவில்லைன்ற ஆப்ஷனும் அதில் இருந்துச்சு ரைட்டா தொகுத்தவர் தெரியவில்லை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி மாறன் வழுதி பன்னாடு தந்த மாறன் வழுதி இதன் கடவுள் வாழ்த்து கடவுள் ஸ்டார்டிங்கில் பாடுவாங்க இல்லையா ஒவ்வொன்றுக்குமே கடவுள் இதோட கடவுள் வாழ்த்து திருமாலை பற்றியது கடவுள் வாழ்த்து திருமாலை பற்றியது திருமால் திருமால் யாரு விஷ்ணு ஓகே திருமாலை பற்றியது திருமாலை பற்றியது கடவுள் வாழ்த்தா பாடினவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் கடவுள் வாழ்த்தை பாடியவர் யாருன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார்
பாரதம் பாடிய பெருந்தேவனார். பாடிய புலவர்களின் எண்ணிக்கை, பாடிய புலவர்களின் எண்ணிக்கை எண்ணிக்கை புலவர்களோட எண்ணிக்கை 275. பாடிய புலவர்களோட எண்ணிக்கை 275. இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னோம்னா, தமிழக மகளிர் இருக்காங்கல்ல, மகள் பொண்ணுங்களோட கற்பு வாழ்க்கையையும் காதல் வாழ்க்கையையும் படம் பிடித்து காட்டும் நூலாக நச்சினை விளங்குகிறதுன்னு சொல்கிறாங்க. எழுதிக்கோங்க, தமிழக மகளிரின் கற்பு வாழ்வையும் 275. கொஞ்சம் வேகமாக சொல்கிறேனோ, ஏன்னா நம்மளுக்கு நிறையா இருக்குது. இன்னைக்கு உள்ள நம்ம 8 தொகை முடித்தோம்னா தான் அடுத்து 10 பாட்டு இருக்குது, அதுக்கப்புறம் இலக்கியங்கள் ஃபுல்லாக இருக்குது. அதனால கொஞ்சம் கொஞ்சம் தமிழக மகளிரின் கற்பு வாழ்க்கையையும் காதல் வாழ்க்கையையும் படம் பிடித்து காட்டும் நூல். கற்பு வாழ்க்கையையும் காதல் வாழ்க்கையையும் படம் பிடித்து காட்டும் நூல். நான் உங்களுக்கு ஒரு போன கிளாஸ்ல ஒரு பாட்டை சொன்னேன்ல, காதல் சாதல் அஞ்சேன் அஞ்சுவல் அஞ்சேன். ஸோ அந்த பாட்டு வந்து நற்றினைக்குரிய பாட்டு. ஓகேயா? சாதல் அஞ்சேன் அஞ்சுவல் சாதல் ஆயினும் காதல் கடைசியில் காதல் எனவே அப்படின்னு முடியும் அந்த பாட்டு. ஸோ இது நற்றினைக்குரிய பாடல். இது நம்மளுக்கு புக்கில் நான் உங்களுக்கு கொடுக்குற பாடல் வந்து என்னென்னா, புக்கில் மனப்பாட பாட்டாக இருந்தால் மட்டும்தான் கொடுப்பேன், மற்ற பாடலாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஒவ்வொரு இதுக்கும் அவங்க ஒவ்வொரு புக்கில் ஒரு நிறைய பாடம் கொடுத்துருப்பாங்க. சரி, நம்ம அதெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது, ரைட்டா? நமக்கு ஸ்கூல் புக்கில் என்ன மனப்பாட பாடல் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் உங்களுக்கு, இப்போ நற்றினை பாடலில் என்ன கொடுத்துருக்கானோ அந்த இதுலேருந்து ரெண்டு ரெண்டு லைன் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். நீங்கள் அதை மட்டும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க, போதும், ரைட்டாக? எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண முடியாதுல்ல, அதனால் அதை மட்டும் நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க. எல்லா பாடையும் மறைவு பண்ண வேணாம். ஏதாவது முக்கியமான பாடல்கள் ஏதாவது இருந்தால் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தரேன், ரைட்டாக? இல்லை ஸ்கூல் புக் பாட்டில் இதில் வந்து மென்யானை கழிக்கும் பாட்டு, அது மட்டும்தான் ஸ்கூல் புக் பாட்டு. இந்நூலுக்கு முதலில் உரை எழுதியவர், இந்நூலுக்கு முதலில் உரை எழுதியவர் பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர். பின்னத்தூர் நாராயண சாமி ஐயர் பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் உங்களுக்கு நிறைய வந்து தேவிரால இருந்து உங்களுக்கு அதில் டேட்டா கொடுத்துருக்காங்க. சரி, நம்மளுக்கு எல்லா டேட்டாவும் தேவையில்லை, புக்கில் இருக்கிற டேட்டாவும் நல்லா படிச்சுக்கோம், அது போக எக்ஸ்ட்ரா ஏதாவது டேட்டா மட்டும் நம்மளுக்கு போதும், நற்றினை அது மட்டும் நம்மளுக்கு போதும். நீங்கள் நம்ம நான் கொடுக்குற நோட்ஸும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இது போ ப்ளஸ் நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கிற போது ஸ்கூல் புக்கில் இப்போ நம்ம என்ன நடத்திருக்கேன், இப்போ நற்றினை நடத்திருக்கேன்னா ஸ்கூல் புக் எடுத்து படிக்கும்போது நற்றினையில் என்ன வருதோ அதை இம்பார்ட்டன் எடுத்து படுத்துக்கோங்க. அதில் பொருள் கூறுகள் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த பாடலில் பொருள் கூறுகள் இருக்கலாம், அதை மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா படுத்துங்க, போதும். இதை நீங்கள் தரவு பண்ணிங்கனாலே போதும், 90% நம்மளுக்கு அதுதான், 10% தான் வெளியவே போவோம். 90 நம்ம தரோ பண்ணி வச்சுக்கிட்டோம்னால 10-ஐ நம்ம எப்படி சுற்றி விட்டாலும் அடிச்சிடலாம். கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா இதுலேருந்து இது இருக்காது இது இருக்காது அப்படி நம்மளே எலிமினேட் பண்ணி நம்மளால் அடிக்க முடியும். ஸ்கூல் புக்கை நல்லா தரோ பண்ணிக்குவோம். ஓகே, நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும், நெடிய மொழிதலும் கடிய நற்றினை பாடல் வரிகள், நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று தன் செய்வினை பயனே, செல்வம் அன்று தன் செய்வினை பயனே, செல்வம் அன்று செல் தன் செய்வினை பயனே. யார்னா, மிளை கிளா நல்வேட்டனார், மிளை கிளா நல்வேட்டனார். அந்த ரெண்டு லைன் இது மனப்பாட பகுதி, ரைட்டா? இலக்கிலா நல்வேட்டனார். அடுத்த பாடல்கள் எழுதிப்போங்க. கொண்ட கொள்ளுநன், கொண்ட கொள்ளுநன், கொள்ளுநன் குடிவரன் உற்றன கொடுத்த தன்னை கொழுஞ்சோறு உள்ளாள் கொண்ட கொழுநன் குடிவரன் உற்றன கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளான். ஸோ போதனார், இந்த பாடல் எழுதியவர் வந்து போதனார். அது என்னென்னா, இந்த பாட்டில் மட்டும் என்னன்னா, நம்ம நற்றினியோட பேரில் என்ன சொன்னோம்,
நச்சினையோட பேர் இல்லை பேர் இல்லை 12 அடி சொன்னோம் இல்லையா அதான் பேர் இல்லை ரைட்டா 12 சொன்னோம் இல்லையா சோ ஆனா இதுல மட்டும் இந்த பாட்ல மட்டும் இந்த போதனால இந்த ஒரு பாடு மட்டும் விதிவிலக்கா 13 அடி இருக்கும் இந்த ஒரு பாடல் மட்டும் போதனால ஆசிரியர் வந்து போதனால் இவர் எழுதின இந்த ஒரு பாடல் மட்டும் விதிவிலக்கா 13 அடிகளை கொண்டிருக்கும் ரைட்டா கொண்ட கொளுனன் குடிவரன் உற்றன கொடுத்த தந்தை கொளுஞ்சோறுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ செவிலித்தாய் வந்து அவங்க வளர்த்த மகளை போய் பார்க்க போவாங்களாம் ரொம்ப பணக்கார இடத்துல பிறந்த பொண்ணு அந்த பொண்ணு ஸோ அவங்களுக்கு வந்து நெய்யும் சோறுமா கலந்து கொடுக்கறத வேணா வேணாம் சொல்லிட்டு ஓடுமா அந்த குழந்தை பட் ஆனால் கல்யாணம் ஆகி போய் அவங்க வீட்டில் வந்து அந்த பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்படும் போல அதுல அந்த சாப்பாடையும் ரொம்ப கஞ்சி அந்த மாதிரி கொடுத்த சாப்பாட்டையும் அந்த அந்த சாப்பாட்டை வந்து 3 நேரம் அப்பயே ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்களா அவங்க ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்களா கஷ்டப்படும் போதும் 3 நேரத்தில் 1 நேரம்னாச்சும் சாப்பாட்டு அந்த குடும்பத்தை அவ்வளோ அழகாக நடத்துகிறாங்க அதை பார்த்து வந்து அந்த செவிலி தாய்க்கு வந்து மனசு வந்து அவ்வளோ சந்தோஷமாயிருவான் சரி அந்த அந்தோட அர்த்தம் தான் இது கொண்ட கொழுன குடிவரன் உற்றன கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளாள் அப்புறம் இது எழுதுனது போதனா இதை ஒன்றே ஒன்று என்னென்னா இது வந்து எத்தனை அடி இருக்குன்னா 13 அடி இருக்கும் முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் ஆல்ரெடி இந்த லைன் நம்ம எழுதியிருப்போம் நச்சினே எழுதியிருப்போம் முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்ப நனி நாகரிக நட்டினை எழுதியிருப்போம் இன்னொன்று நீரின்றி அமையாது நீரின்றி அமையா உலகம் போல நீரின்றி அமையா உலகம் போல தாமின்றி அமையா நம் நயத்து அருளி நீரின்றி அமையா உலகம் போல தம்மின்றி அமையா நம் நயத்து அருளி நான் தம்மின்றி அமையா நம் நயத்து அருளி தம்மின்றி அமையா எப்பவுமே இந்த நீரை பத்தி வரும்போது நீரின்றின்னு வந்தாலே நம்ம என்ன போட்டுருவோம்னா திருக்குறள் போட்டுருவோம் சரி இந்த ஒரு பாட்டு அதுக்காண்டி நான் எழுதியிருக்கேன் நீரின்றி அம்மையா உலகம் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படி கொடுத்தா அது என்னது நற்றிணை பாடல் வரிகள் ஓகே நம் நயத்து அருளி பாடல் ஆசிரியர் கபிலன் குறுந்தொகை 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 இதுலேயும் நிறைய வரும் பாடல் தொடரால் இடம்பெற்ற நற்றிணையில் வந்து பாடல் தொடர் இடம்பெற்ற பேர்லாம் நிறைய இருக்கும் விழிக்கன் பேரியர் நமக்கு அதெல்லாம் வேணாம் இது மட்டும் போதும் இதை நீங்கள் முதல் தரவு பண்ணுங்கள் ரைட்டா தரவு பண்ணுங்கள் நான் கொஸ்டின் செட் பண்ணும்போது ஏதாவது எக்ஸ்ட்ரா கொஸ்டின் எதாவது இருந்தால் அதை நம்ம பார்க்கலாம் ஓகேயா ஏதாவது ரிவிஷன் கிளாஸ் இருந்தால் அது எக்ஸ்ட்ரா இருக்கிறத பார்த்துக்கலாம் இதை முதல்ல முடிச்சிருங்க ரைட்டா இதை முடிச்சிருங்க இதோட ப்ளஸ் என்ன பண்ணணும் ஸ்கூல் புக்கு ரைட்டா ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கு டேட்டாவை தான் தொகுத்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஏன்னா நீங்கள் அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நின்றுக்கும் அன்னைக்கே படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாயிடும் இந்த யூனிட்லேருந்து நம்மளுக்கு கொஸ்டின் அதிகம் வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ரைட்டா ஸோ அப்புறம் நம்ம வந்து மார்க் அதிகமாக எடுக்கணும் அப்படின்னோம்னா இந்த யூனிட்டை கவர் பண்ணி நம்ம எடுக்கணும் அதனால் அப்பப்போ முடிச்சிடும் இன்னைக்கு போனீங்களா இன்னைக்கு போனோன்னையுமே இது உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது நம்ம படிக்கிறதுக்கும் நோட்ஸ் எழுதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் நீங்கள் படிக்கிறத விட்டுட்டு இப்படி நோட்ஸ் எழுதி படிச்சிங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரத்தில் இல்லை நீங்கள் 3 மணி நேரம் எழுதுகிற நோட்ஸை படித்து முடிச்சிருவீங்க நீங்கள் இங்கே ரிவிஷன் பண்ணலே உங்களுக்கு நான் 10 நிமிஷம் 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன் ஸோ அதிலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு கிளான்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துறீங்க சீக்கிரம் படிச்சிடலாம் அதனால் அப்படியே ஒரு புக் எடுத்து கையில் வச்சுக்கோங்க இல்லை புக்கை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரியா ரைட் குறுந்தொகை குறுமை கூட்டல் தொகை குறுந்தொகை குறுமை கூட்டல் தொகை அகப்பொருட்கள் நூல்களில் முதன்மை பெற்றது என பாராட்டப்படுகிறது அகப்பொருள் நூல்களில் முதன்மை பெற்றது என பாராட்டப்படுகிறது
அகப்பொருள்கள் மூலம் பாராட்டப்படும் அகப்பொருள்களில் முதன்மை பெற்றது என பாராட்டப்படுகிறது. முதன்மை பெற்றதுன்னு கேட்டா குறுந்தொகை சொல்லும். 400 பாடல்களை கொண்டது, சரியா? எத்தனை பாடல்கள்? 400 பாடல்களை கொண்டது. புலவர்களின் எண்ணிக்கை 203. 400 பாடல்களை கொண்டது, புலவர்களின் எண்ணிக்கை 203. நல்ல என்னும் அடைமொழியால் குறிக்கப்படுகிறது. நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை அப்படிதான் சொல்லணும், சரியா? நல்ல குறுந்தொகை, நல்னா நற்றிணை, நல்ல அப்படின்னம்னா குறுந்தொகை, ரைட்டா? நல்ல என்னும் அடைமொழியால் குறிக்கப்படுகிறது. நல்ல என்னும் அடைமொழியால் குறிக்கப்படுகிறது. அடிவரையறை 4-8. 4-8 அடிவரையறை. 4-8 ஆனால் இதுலேயே ரெண்டு எக்ஸப்ட் கேஸ். 307, 399 பாடல்கள் மட்டும் 9 அடி வரைக்கும் இருக்கும். 307, 399 இந்த இரண்டு பாடல்கள் மட்டும் 9 அடி வரைக்கும் பேரலையை கொண்டது. ஸோ இதோட சிற்றலை வந்து 4 அடி, பேரலை வந்து எத்தனை? 8 அடி. 4-8 அடிகளை உடையது, இது ரெண்டு மட்டும் 9 அடி இலையிலே உள்ளது. ஸோ அதுக்கு நான் பாடல் எத்தனாவது பாடல் சொன்னேன்? அதுக்கு நான் பாடல் சொல்லல, 110 பாடல். அதுக்கு ஒரு எக்ஸப்டட் பாடல் சொன்னோம் இல்லையா, 12-13 அடி இருக்குன்னு, அது 110 பாடல். அதை எழுதிக்கோங்க. போதனார் பாடினது வந்து 110 பாடல். கொண்ட கொள்ளனார் வந்து 110 பாடல். நாலு டு எட்டு அடிகளை கொண்டது, ரெண்டே ரெண்டு பாடல் எக்ஸப்டட். 307, 399 மட்டும் 9 அடி வரைக்கும் இருக்கும், ரைட்டா? சரி, இது மொத்த பா இதை வந்து என்ன சொல்கிறாங்களா, கடவுள் வாழ்த்தோட சேர்த்து 401 பாடல்களை கொண்டதுன்னு எழுதிக்கோங்க. கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து 401 பாடல்களை கொண்டது. 401 கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து 401 பாடல்களை கொண்டது. இன்னொரு புக்கில் 402 கொடுத்துருக்கான், சரியா? கிட்டத்தட்ட என்ன ஒரு 3-4 புக்கு ரெஃபர் பண்ணதில் 401 தான் கொடுத்துருக்கான். நம்ம அதே எடுத்துக்குவோம், ஓகே? 401 பாடல்களை கொண்டது. கடவுள் வாழ்த்து முருகனை பற்றியது. கடவுள் வாழ்த்து முருகனை பற்றியது. கடவுள் வாழ்த்து முருகனை பற்றியது. கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். பாடிய புலவர்களின் எண்ணிக்கை என்ன சொன்னேன்? 203 சொன்னேன் இல்லையா? ஸோ 205 மாற்றிக்கங்க, ரெண்டு டேட்டா இருக்கு. 205 பாடிய புலவர்களின் எண்ணிக்கை. 205 தொகுத்தவர் பூரிக்கோ. தொகுத்தவர் பூரிக்கோ. பூரிக்கோ தொகுப்பித்தவரோட பேரு தெரியல. தொகுப்பித்தவர் தெரியவில்லை எழுதிக்கணும். தொகுத்தவர் பூரிக்கோ, தொகுப்பித்தவர் தெரியவில்லை. தொகுத்தவர் யாரு தெரியல நம்மளுக்கு, சரியா? இந்த குறுந்தொகை இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, நிறைய புலவர்கள் வந்து குறுந்தொகை பாடல்களை வந்து மேற்கோள் காட்டி சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சொல்லையில ஒவ்வொன்று மேற்கோள் காட்டுவாங்க இல்லையா, அப்படி அதிகமா வந்து பெரிய பெரும் புலவர்கள்லாம் வந்து குறுந்தொகை நூல்களை வந்து மேற்கோள் காட்டி சொல்லுவாங்க. அதுல முக்கியமான ஒருத்தர் நச்சினையா இருக்கிறேன், அவர்லாம் வந்து இந்த குரலை வந்து 20-க்கும் மேற்பட்ட புலவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இதுல மேற்கோள் காட்டி சொல்லியிருப்பாங்க. நச்சினையா இருக்கிறேன் எல்லாம் அதிகமா இதை வந்து மேற்கோள் காட்டி சொன்னதா சொல்லுவாங்க. சரி, தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து 1915 சௌரி பெருமாள் அரங்கனார். சௌரி பெருமாள் அரங்கனார். சரி, இவர் என்ன பண்ணியிருப்பார்னா, இதை முதன் முதல்ல பதிப்பித்து வெளியிட்டார்.
முதன் முதலில் சௌரி பெருமாள் அரங்கனார் முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டார் ஆராய்ச்சி பதிப்பு செய்தவர் ஊவேசா ஆராய்ச்சி பதிப்பு அப்படினு போட்டு ஊவேசா போடுறோம் யார் ஊவேசா ஊவே சாமிநாத ஐயர் ஓகே தமிழ் தாத்தா அப்படினு அழைக்கப்படுறார் இல்லையா அவர்தான் ஊவேசா ஆராய்ச்சி பதிப்பு அப்படினு போட்டு ஊவேசா எழுதிக்கோங்க ஆராய்ச்சி பதிப்பு ஊவேசா முக்கியமான ஒரு பாட்டு இந்த கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ அப்படின்னு ஒரு பாடல் வரிகள் குறுந்தவரையில ரெண்டாவது பாடலா இருக்கும் சோ இந்த பாடல் என்ன ஒண்ணுமே இல்லாம திருவிளையாடல் புராணம் நான் பாடம் பாத்திருக்கீங்களா திருவிளையாடல் பாத்திருக்கீங்களா சோ அதுல வந்து பாண்டிய மன்னனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் பெண்களோட கூந்தலுக்கு இயற்கையிலே மனமா இல்ல வாசனை பொருட்கள்லாம் யூஸ் பண்றதுனால அந்த மனம் வருதா அப்படின்றது ஒரு இது வரும் அப்ப வந்து தருமி வந்து என்ன பண்ணுவாரு கோயில போய் இது பண்ணுவாரு அப்ப கடவுள் வந்து அவருக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுப்பாரு சோ இந்த படம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பாட்டை கொண்டு போய் இவர் கொடுப்பாரு அந்த பாட்டு தான் இந்த கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி இந்த பாடலதான் அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா எழுதி கொடுத்துருப்பாரு இதுலதான் பிழைன்னு கீரை கண்டுபிடிப்பாரு இருந்ததுலதான் அந்த திருவிளையாடல் இந்த பாடல் வந்து குறுந்தவை பாடல் சேர்ந்தது கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை அஞ்சிரை 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 தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ காமம் செப்பாது கண்டது மொழியுமோ மொழியுமோ மொழிமோ 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 இறையனார் எழுதிக்கோங்க எழுதுறது வந்து இறையனார் 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 அடுத்த பாடம் எழுதிக்கோங்க வினையே ஆடவருக்கு உயிர் வினையே ஆடவருக்கு உயிர் வினையே ஆடவருக்கு உயிர் உள்ளத்து சிதைப்போர் உளரணப்படார் உள்ளத்து சிதைப்போர் உளரணப்படார் உள்ளத்து சிதைப்போர் உளரணப்படார் படா அர் அப்படி பிரிச்சு எழுதணும் இத படா அர் ஏன்னா இது வந்து என்ன அலப்படையில் வரும் அலப்படை அலப்படை எத்தனை வயப்படும் அலப்படை ரெண்டு வயப்படும் உயிரலப்படை ஒற்றலப்படை ரைட்டு தான் ரைட்டா உயிரலப்படை மூணாவது வயப்படும் செயலி செயலப்படை சொல்லி செயலப்படை இம்மி செயலப்படை ரைட்டா அதில் செயலி செயலப்படையில் இது வரும் படா பீ ரெண்டு அசையாக வரணும் பீக்கும் போது ரெண்டு அசையாக வரணும் ஆன்ற உயிரெழுத்துகள் உள்ளே வரணும் அப்போனா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா செயலிசை அலப்படை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரைட்டா சோ அதனால படார் அப்படின்னு ஒரு ஓகே இது வந்து என்ன செயலிசை அலப்படை என்ன சொல்லுங்க வினையே பாடல் சொல்றேன் வினையே ஆடவருக்கு உயிர் உள்ளத்து சிதைப்போம் உளரென படார் ஒரே இல்ல இது ரெண்டு வாயில் ஃபர்ஸ்ட் வார்டு வந்து வினையே ஆடவருக்கு உயிர் ரெண்டாவது வந்து ரெண்டே பாடு ஒரே ஆத்தர் அதனால அடுத்தது சொல்றேன் ரெண்டு பாட்டு ஒரே பாடல்ல முக்கியமான ரெண்டு ரெண்டு லைன் சரியா ரெண்டு வார்த்தை ரெண்டு லைன் வச்சுக்கோங்க ஒரே பாடல் அதுல நிறைய வரும் அது முக்கியமான ஆமா அந்த மாதிரி வச்சுக்கோங்க உள்ளத்து சிதைப்போ உளரென படார் பாலை பாடிய பெருங்கடுங்கோ பாலை பாடிய பெருங்கடுங்கோ ஆசிரியர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ கடுங்கோ பாலை பாடிய பெருங்கடுங்கோ பெருங்கடுங்கோ செம்புல பெயர் செம்புல அடுத்த பாட்டு குறுந்தவை பாடல் நிறைய இருக்கு ஏன்னா ஒவ்வொன்றுலயும் இந்த குறுந்தவை பாடல் இருந்துட்டே இருக்கும் ஆனா குறுந்தவை பாடல் நிறைய இருக்கும் செம்புல பெயர் பெயல்
நீர் போல செம்புல பெயல் பெயல் நீர் போல செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் இரண்டாவது லைன் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே கலந்தனவே என்ன அர்த்தம்னா செம்மண்ணையும் இதையும் கலந்துட்டோம்னா அதை இது பண்ண முடியாது கலரை பிரிக்க முடியாதுல்ல தண்ணி ஊற்றி கலந்துட்டோம்னா ஸோ அந்த மாதிரி அன்புடைய நெஞ்சங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கணுமா பிரிக்க முடியாத அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ரைட்டா ஸோ இவருக்கு தான் வந்து பேர் கிடையாது இவரோட பேர் இந்த பாடல் வரியிலேயே வந்து பேர் வச்சுருவாங்க செம்புல பெயர் நீரார் தாத்தர் பேர் செம்புல பெயர் நீரார் தாத்தர் பேர் பெயர் நீரார் அப்படியே அந்த பாடல் வரி இருக்கு இல்லையா அந்த பாடல் வரியாலே அவருக்கு பெயர் பெற்றுவார் நீரார் நீரார் செம்புல பெயர் நீரார் அடுத்த பாடல் இது மனப்பாட பாடு நம்மளுக்கு புக்ல மென்சினையாகம் 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 யாகம் பொலிக்கும் மென்சினை யாகம் பொலிக்கும் அன்பின தோழி அவர் சென்றாரே மென்சினை யாகம் யாகம் பொலிக்கும் அன்பின தோழி அவர் சென்றாரே பாடினவர் வந்து பாலை பாடிய பெருங்கடுங்கோ இவர் வந்து ஒரு சேர மரபை சார்ந்தவர் அதை அவர் கீழே எழுதிக்கோங்க பாலை பாடிய பெருங்கடுங்கோ சேர மரபை சார்ந்தவர் எத்தனாவது பாடல்னா 37வது பாடல் பாலை பாடிய பெருங்கடுங்கோ 37வது பாடல் பாலை பாடிய பெருங்கடுங்கோ எந்த மரபை சார்ந்தவர் சேர மரபை சார்ந்தவர் அடுத்த பாடல் ரெண்டே பாடல முடிஞ்சிருச்சு அடுத்தடுத்துலாம் அவ்வளவு பாட்டு இருக்காது அடுத்தடுத்துலாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் இந்த பாட்டு மட்டும் பார்த்தா போதும் இந்த பாடல்கள் நீங்க பார்த்தா போதும் இது கூட மனப்பாட பாட்டு ஓல்டு புக் போன சமச்சீர்ல இருக்கக்கூடிய மனப்பாட பாடம் கொடுத்துருக்கேன் இந்த சமச்சீர்ல உள்ள மனப்பாட பாடம் கொடுத்துருக்கேன் புல் பாடலாம் வேணாம் இது மட்டும் போதும் ரைட் அந்த இந்த பாட இந்த பாடம் கதையை பத்தி இதை நீங்க படிக்கும் போது இந்த கதையை எடுத்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு என்ன படிக்கும் தலைவன் வந்து தலைவியை பிரிஞ்சு போயிருவாங்க ஸோ அப்போ தலைவிக்கு வந்து தோழி ஆறுதல் சொல்லுவாங்க ஒரு யான் ஒரு பெண் யானையோட பசியை தெரிஞ்சு யானை யானை என்னன்னா ஒரு ஆக்க மரத்தை யாக்கைன்ற ஒரு மரம் யா மரம்னு சொல்லுவோம் அதை பிச்சு அதில் தண்ணி ஊற்றி கொண்டு வந்து அதோட பசியை ஆற்றுமா அந்த மாதிரி உன்னோட கஷ்டத்தை வந்து தலைவனுக்கு தெரியும் நீ கவலைப்படாம இரு கூடிய சீக்கிரம் அவர் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி தொலைவி வந்து தலைவனு சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் பழைய வரியெல்லாம் வந்து இந்த கதையெல்லாம் அருமையாக இருக்கும் அந்த மாதிரி இந்த பாடல் வரிகள் இருக்கும் இந்த நீங்கள் என்ன பண்ணால் இந்த ரெண்டு லைன் மாப்பாள லைன் உங்களுக்கு தெரிஞ்சா போதும் தெரிஞ்சுட்டு அந்த ஸ்டோரி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் ரிலேட் பண்ணி எழுதிடலாம் மேக்ஸிமம் முக்கியமான லைன் போது இதை தான் கொடுப்பான் ஒருவேளை சப்போஸ் கீழே இருக்கிற லைன் கொடுத்தாலும் நம்மளுக்கு அந்த ஸ்டோரி ஞாபகத்தில் இருக்கும் அந்த வரியை வாசிச்சிட்டோன்னே உங்களுக்கு ஸ்டோரி ஞாபகத்தில் இருக்கும் நீங்கள் எலிமினேட் பண்ணி அடிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரைட் அதனால தான் நீங்கள் முடிச்சுட்டு புக்கு ஒரு தடவை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் சரியா அடுத்து நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்றே உயர்ந்தன்று நீரினும் நீரினும் ஆரல வென்றே சாரல் ஆரல வென்றே சாரல் நிலத்தினும் பெரிது வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆரல வின்றே சாரல் தேவகுலத்தார் ஆசிரியர் வந்து தேவகுலத்தார் தேவகுலத்தார் ஆசிரியர் வந்து யாரு தேவகுலத்தார் அடுத்து கடைசி பாட்டு இதுவும் மனப்பட பாட்டு நன்று நன்றென்றும் நன்று நன்றென்றும் நன்றென்றும் நன்று நன்றென்றும்
மாக்களாகிய சரி நன்று நன்றென்றும் மாக்களோடு இன்று பெரிது என்னும் ஆங்கனத்தவையே நன்று நன்றென்னும் மாக்களோடு இன்று பெரிது என்னும் ஆங்கனத்தவையே நன்று நன்றென்னும் மாக்களோடு இன்று பெரிது என்னும் ஆங்கனத்தவையே ஆங்கனத்தவையே வெள்ளி வீதியார் பாடலாசிரியர் வந்து வெள்ளி வீதியார் 146வது பாடல் வெள்ளி வீதியார் 146வது பாடல் வெள்ளி வீதியார் இல்ல இல்ல நம்ம அவ்வளவு டீப்பாலாம் போவேனா நம்மளுக்கு மனப்பாட பாட்டு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சொல்லிடுவேன் ஏன்னா மனப்பாட பாட்ட வரைக்கும் எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம் ஸோ அதனாலதான் அதுக்கு எத்தனாவது பாடல் கொடுத்துருப்பேன் ஆசிரியர் பேரு கொடுத்துட்டேன் அவங்க எந்த மரபை சேர்ந்தவங்கன்னு கொடுத்துட்டேன் அதுல திணை இருந்துச்சுன்னா நானே கொடுத்துருவேன் உங்களுக்கு அதனால நீங்க அவ்வளவு டீப்பாலாம் போவேன் மனப்பாட பாட்டு இருந்துச்சு அதோட டீடைல் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் சரியா மத்ததுக்கெல்லாம் பாட்டு ஆசிரியர் போதும் ஓகேயா அடுத்தது ஐங்குறுநூறு முடிஞ்சு குறுந்தொகை குறுந்தொகை மட்டும் நான் கேதர் பண்ணி எழுதல நான் ஒரு நாலு புக்கு ரெஃபர் பண்ணி எழுதுறேன் குறுந்தொகை மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் நான் ரெஃபர் பண்ணேன் அதோட எனக்கு அன்னைக்கு போல அது மட்டும் நான் அதோட வேற எதுவுமே படிக்கல உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் சொல்றதுலே மாதிரி ஆயிடுச்சு நிறைய பாட்டில் அது அதுக்கப்புறம் தான் சரி முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணேன் அந்த பாட்டில் எல்லாம் கட் பண்ணிட்டேன் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு புக்கு எடுத்தோம்னா ஒவ்வொரு விதமான பாடம் கொடுத்துருப்பாங்க அவ்வளோ பாட்டெலாம் நம்மளால படிக்க முடியாது சரியா ஸோ நம்மளுக்கு என்ன தேவை புக்லாம் தான் நம்மளுக்கு மெஜாரிட்டி சோர்ஸ் ஸ்கூல் புக் பாட்டு தான் நம்மளுக்கு மெயின் ஸோ அந்த மனப்பாட பாட்டை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம்னா போதும் ஓகேயா ரைட் ஐங்குறுநூறு 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100 அடிவரையறை 3-6 இருக்கிறதுல சின்ன சின்ன பாடலாக இருக்கிறது இதுதான் அடிவரையறை 3-6 கடவுள் வாழ்த்து சிவனை பற்றியது கடவுள் வாழ்த்து சிவனை பற்றியது பாடியவர் யார் பாடியிருப்பா பாரதம் பாடிய பெருந்தேவனார் கடவுள் வாழ்த்து யார் பாடியிருப்பா பாரதம் பாடிய பெருந்தேவனார் தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் குளத்துறை முற்றிய கூடலூர் கிழார் தொகுத்தவர் கூடலூர் கிழார் தொகுப்பித்தவர் யானை கச்சை மாந்தருஞ்சேரல் இரும்புரை தொகுப்பித்தவர் ஸோ இதில் என்ன குறுகிய அடியலை கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு திணைக்கும் 100 பாடல்கள் வீதம் 500 பாடலை கொண்டிருக்கு குறிஞ்சி திணைனா ஐநூறு ஒவ்வொரு திணை இருக்குல்ல 5 திணை பார்த்தா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பால் இப்போ 5 திணையிலையும் ஒவ்வொரு திணைக்கும் 100 பாட்டு இருக்கும் அப்போ மொத்தம் 500 பாடல்களை கொண்டது ஸோ இதோட வரிசை எப்படி இருக்கும் நம்ம எப்படி சொல்லுவோம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் சொல்லுவோம்ல இதோட வரிசை எப்படி இருக்கும்னா மருதம் இப்படி எழுதிக்கோங்க அதுக்குள்ள யார் யார் எழுதினாங்க மருதம்
நெய்தல் குறிஞ்சி இந்த அடியில் இருக்கணும் குறிஞ்சி பாலை முல்லை இந்த ஆர்டர்ல இருக்கும் இது ஆர்டர் ரொம்ப முக்கியம் ஆர்டர் பாது எந்த ஆர்டர்ல இருக்கும்னு கூட கேட்கலாம் உங்களுக்கு क्वेश्चन ஓகே மருதம் நெய்தல் குறிஞ்சி பாலை முல்லை இந்த வரிசையில அமைஞ்சிருக்கு ரைட்டா மருதம் ஓரம் போகியா மருதம் யாரு ஓரம் போகி மருதம் எழுதினவர் வந்து ஓரம் போகியா ஓரம் போகியார் நெய்தல் அம்மூவனார் சோ ஒவ்வொருதுலாம் இவர் வந்து ஒரு தனி பேர்னு சொல்றாங்க இன்னொருத்தவங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா இந்த மூணு பேரும் இருக்காங்க இல்லையா அவங்க மூணு பேர் தான் அம்மூவனார்னு சொல்றாங்க ஆனா இதுல அம்மூவனார் தனி பேர் தான் நினைக்கிறேன் நான் ஓகே நெய்தல் அம்மூவனார் குறிஞ்சி கபிலர் பாலை ஓதாளந்தையர் 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 முல்லை பேயனார் முல்லை பேயனார் இந்த நூலை முதன் முதலில் பதிப்பித்தவர் ஊவேசா முதன் முதலில் பதிப்பித்தவர் ஊவேசா சங்க இலக்கியத்தில் உள்ளுரை உவமை இறைச்சி சங்க இலக்கியத்தில் உள்ளுரை உவமையையும் இறைச்சியையும் உள்ளுரை உவமையும் இறைச்சியும் என்னன்னு சொல்றேன் அப்ப நான் எழுதிக்கோங்க சங்க இலக்கியத்தில் உள்ளுரை உவமையும் இறைச்சியும் இறைச்சி இறைச்சியும் இறைச்சியும் மிகுதியாக இடம்பெற்ற நூல் இறைச்சியும் மிகுதியாக இடம்பெற்ற நூல் ஐங்குறு நூல் இந்த உள்ளுரை உவமை இறைச்சினா ஒண்ணுமே இல்லை நம்ம பழமொழி மாதிரி சொல்றோம் இல்லையா அதுதான் ரைட்டா சோ இறைச்சினா டைரக்டா இருக்கும் அந்த பொருளுக்கு நம்ம இன்னொன்னு வந்து ஆப்டா சொல்லணும் தேவையில்லை அந்த இதை சொன்னாலே முடிஞ்சு அந்த பழமொழி சொன்னோம்னாலே அந்த வேர்டிங் சொன்னோம்னாலே இதுக்கு இதுதான் மீனிங் நமக்கு தெரிஞ்சிடும் ரைட்டா இந்த உள்ளுரை உவமைனா இதுக்காண்டி இதை சொல்றாங்க அப்படின்னு மீன் பண்ணி இருக்கணும் ரைட்டா சோ தாய போல செல்ல பிள்ளை நூலை போல செல்லைன்னா என்ன அர்த்தம் தாய் மாதிரி அந்த பொண்ணு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றது இந்த உவமையை சொல்லி அந்த பொருளை விளங்க வைக்கிறது வந்து உள்ளுரை உவமை ரைட்டா அதே மாதிரி இறைச்சின்னா டைரக்டாவே புரிஞ்சிடும் அது டைரக்ட் அந்த ஒரு வேர்டிங்லயே வந்து இதுதான் அவங்க சொல்றாங்கன்னு புரிஞ்சிடும் இறைச்சி ரெண்டுமே கிட்டத்தட்ட பழமொழி மாதிரி தான் ஓகே சோ இந்த அம்மூவனார் பார்த்தாலே அவர் எழுதின அந்த நெய்தல் திணையில நொண்டிப்பத்து நெய்தல் திணையில் இடம் பெற்றுள்ள நொண்டிப்பத்து அந்தாதி முறையில இடம்பெற்றிருக்கும் அதை மட்டும் எழுதிக்கோங்க அம்மூவனார் இயற்றிய நெய்தல் திணையில் இடம்பெற்றுள்ள அம்மூவனார் இயற்றிய நெய்தல் திணையில் இடம்பெற்றுள்ள நொண்டிப்பத்து அந்தாதி முறையில் இடம்பெற்றுள்ளது நொண்டிப்பத்து அந்தாதி முறையில் இடம்பெற்றுள்ளது இடம்பெற்றுள்ளது அந்தாதி அப்படின்னா ஒண்ணுமே இல்ல கடைசியில இருக்க வார்த்தையை ஃபர்ஸ்ட் வச்சு பொருள் கொள்ளுவாங்க அந்தாதி அந்தம் கூட்டல் ஆதி அப்படின்னு பிரிச்சு சொல்லி முழட்டுவாங்க ஓகே சோ இந்த இதுலயே சங்க இலக்கியத்திலேயே அந்தாதி முறையில் அமைந்த நூல்கள் ரெண்டே ரெண்டு தான் ஒண்ணு வந்து ஐங்குறு நூல்ல நெய்தல் திணையில இடம்பெற்ற நொண்டிப்பத்து இன்னொன்னு பதிற்றுப்பத்துல இடம்பெற்ற நாலாம் பத்து இதை எழுதிக்கோங்க சங்க இலக்கியங்களில் அந்தாதி முறையில் சங்க இலக்கியங்களில் அந்தாதி முறையில் இடம்பெற்ற நூல்கள் சங்க இலக்கியத்தில் அந்தாதி முறையில் அமைந்த நூல்கள் சங்காதி சங்க இலக்கியத்துல அந்தாதி முறையில அமைந்த நூல்கள் ரெண்டு ஒன்னு ஐங்குறு நூற்றில் நெய்தல் திணையில உள்ள நொண்டிப்பத்து ஐங்குறு நூற்றில் நெய்தல் திணையில உள்ள நொண்டிப்பத்து இன்னொன்னு பதிற்றுப்பத்துல உள்ள நாலாம் பத்து பதிற்றுப்பத்தில் உள்ள நாலாம் பத்து பதிற்றுப்பத்தில் உள்ள நான்காம் பத்து அடுத்து இதுல பாடல் எழுதிக்கோங்க காயா கொன்றை பாடல் வரிகள் காயா
கொன்றை காயா கொன்றை காயா கொன்றை நெய்தல் முல்லை இது ஃபுல்லா முதலை காயா கொன்றை நெய்தல் முல்லை ரெண்டாவது போவிதல் போவிதல் போ சாரி போதல் போதல் போதவில் போதவில் தலவமூடு போதவில் தலவமூடு பிடவளர்ந்து பிடவளர்ந்து கவணி பூவணி கொண்டற்றால் கொண்டென்றால் புறவே போரமர் கன்னி பேரமர் கன்னி ஆடுகம் விரைந்தே ஆடுகம் விரைந்தே யார் எழுதியிருக்காருன்னா பேயன் எழுதியிருக்காரு பாடல் வரிகள் கோவிதல் போதவில் தவளமூடு பிடவளர்ந்து கவனி பூவணி கொண்டன்றால் புறவே பேரமர் கன்னி ஆடுகம் விரைந்தே பேயனார் இதுல வந்து இந்த காயா முல்லை இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் மழைக்கால மலர்கள் மலையில மழைக்காலத்துல சேர்ந்தா மலர்கள் அதை எழுதிக்கோங்க என்னென்ன பூனை காயா எழுதிக்கிறேன் எழுதிக்கோங்க மழைக்கால பூக்கள் என்னென்ன காயா கொன்றை காயா கொன்றை ஆமா காயா கொன்றை நெய்தல் முல்லை தலவம் தலவம் பிடவம் இவை எல்லாமே மழைக்காலத்தை சேர்ந்த மழைக்காலம் இருக்கையா அந்த காலத்துல பூக்கக்கூடிய பூக்கள் மழைக்கால மலர்கள் முல்லை நிலத்துல இல்ல மழைக்கால மலர்கள் முல்லை திணை பாடல் ஆமா இது முல்லை திணை பாடல் பாடல் வந்து என்ன திணைனா முல்லை திணை சரி இது என்னன்னா கிழவன் கிழவன் பருவம் பாராட்டும் பத்து காயா கொன்றை அந்த முதல்ல வந்ததுல காயா கொன்றை முல்லை நெய்தல் முல்லை அடுத்து என்னது அடுத்ததுல என்ன இருக்கு தவளம் பிடவம் அவ்வளவுதான் இதெல்லாம் மழைக்காலத்துல சேர்ந்தது சோ இது பேயனார்னு பாத்துட்டோம் பேயனார்னா என்ன பாடல் பாடியிருந்தார் அவரு முல்லை திணைக்குரிய பாடல்கள் பாடல் முதலே பார்த்தோம் இல்லையா மருது திணை பாடல்கள் பாடியவர் யாரு ஓரம் போகியார் ரைட்டா அடுத்து நெய்தல் திணை பாடல் பாடியவர் யாரு அம்முவனார் ரைட் அடுத்து குறிஞ்சி திணை பாடினவர் கபிலர் பாலை பாடினது போதனார் போதலந்தையார் ரைட் சாரி அடுத்து வந்து கடைசியா என்னது முல்லை பாடு வந்து பேயனார் சோ பேயனார் இது முல்லை திணைக்குரிய பாட்டு ரைட்டா அது கீழே எழுதிக்கோங்க கிழவன் பருவம் பாராட்டும் பத்து இது ஒரு தலைப்பு கிழவன் பருவம் பாராட்டும் பத்து அதில் இடம்பெற்றுள்ளது கிழவன் பருவம் பாராட்டும் பத்து 412வது பாடல் 412வது பாடல் கிழவன் பருவன் பாராட்டும் பத்து 412வது பாடல் சோ இந்த இவர்ல இவர் இவர் மூலமா நமக்கு கிடைச்ச வெறும் 10 பாட்டு மட்டும் தான் நமக்கு கிடைச்சிருக்கு இவரோட பாடல்கள்ல நமக்கு கிடைத்தது வந்து 10 பாடல்கள் மட்டுமே நமக்கு கிடைத்தவை 10 பாடல்கள் அப்படினு போடுவோம் பேனார் பாடல்கள் நமக்கு கிடைச்சது வந்து 10 பாட்டு மட்டும்தான் நன்மணி வதுவை அடுத்த பாடல் இருக்கோம் நன்மணி வதுவை யாயரவியர் பின்னரும் கூந்தல் மலரணின் தோயே நன்மணி வதுவை யாயரவிதல் யாயரவியல் நன்மணி வதுவை
யாயர வியல் விவல் நாயர விவல் பின்னரும் பின்னரும் கூந்தல் பின்னரும் கூந்தல் மலரணிந்தோயே கபிலர் பின்னரும் கூந்தல் மலரணிந்தோயே கபிலர் மஞ்சை பத்து ஓகேலா மஞ்சை பத்து எழுதிக்கோங்க பின்னரும் கூந்தல் மலரணிந்தோயே மஞ்சை பத்து அந்த ஒவ்வொரு மருதரவ பத்து சொன்னோம் இல்லையா அவர் தலைப்பு கீழே அவங்க எழுதியிருப்பாங்க அதுல இது வந்து மஞ்சை பத்திர இடம்பெற்றிருக்கும் இந்த பாடம் வந்து இன்னொன்னுலயும் இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட பண்டைய தமிழரோட திருமண வாழ்வுன்னு ஒரு நிறைய சடங்குகள்லாம் வரும் அதுல மலரணிதல்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் ரைட்டா நம்ம சொல்லுவோம்ல பூ இப்ப கல்யாணம்னா பூ வைக்க போறோம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அது பழங்காலத்துல இருந்தே வர்றதான் மலரணிதலுக்கு எடுத்துக்காட்டுதான் பின்னரும் கூண்டல் மலரணிந்தோயே ரைட்டா சோ இந்த பூ வைக்கிறோன்ற ஃபங்க்ஷன் சொல்லுவோம் இல்லையா அதுக்கு உரிய பாட்டு இருக்கே ரைட் அடுத்து பதிற்று பத்து ஒரு பிரேக் விட்டுட்டு பதிற்று பத்து பார்ப்போம் சரியா